அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு தி லாஸ்ட் லெசன் அப்படின்ற லெசனை தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வர ஒரு லெசன். இதை எழுதினவர் அல்ஃபோன்ஸ் டுடே. வாங்க லெசன்குள்ளே போகலாம். ஸோ அல்ஃபோன்ஸ் டுடே ஒரு ஃப்ரெஞ்சு நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த லெசன் எப்போது, அதாவது இந்த லெசனோட செட்டிங் பார்த்தீங்கன்னா எப்போ நடந்தது அப்படின்னும் போது, ஃப்ரான்ஸ் ப்ரூஷியன் வார் அப்போது நடந்த ஒரு இன்சிடெண்ட். இந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, ஃப்ரான்ஸ் வந்து ப்ரஷ்யா கிட்ட தோத்துட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முக்கியமான பர்சன் பிஸ்மார்க் அப்படின்றவர். ஸோ அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வந்து ஸ்டேட்டாக தான் இருந்தது, அதாவது துண்டு துண்டு நாடாக தான் இருந்தது, ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரியாக வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் ஜெர்மனியில் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட் இருந்தது. அந்த ஸ்டேட்டோட பேர் தான் ப்ரஷ்யா. ஸோ அந்த ஸ்டேட்டு தான் வந்து பவர்ஃபுல்லான ஸ்டேட்டு தான் வந்து ஜெர்மனி ஃப்ரான்ஸை தோக்கடிச்சது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்கை வந்து தங்கள் வசப்படுத்திக்கிட்டாங்க. அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்கோட பேர் பார்த்தீங்கன்னா அல்சாஸ் அண்ட் லொரைன் அப்படின்ற ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே தங்களோட கண்ட்ரியோட ஜாயின் சேர்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று, இந்த வார் நடந்தது 1870. ஸோ இது வந்து இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே வந்து ஜெர்மனியோட பார்டர், அதாவது ஃப்ரான்ஸோட பார்டர்னும் சொல்லலாம், ஜெர்மனியோட பார்டர்னும் சொல்லலாம், அந்த சைடில் இருந்ததால் அது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருந்தது. ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த அல்சாஸ் லொரைன் ரெண்டு கண்ட்ரி, அதாவது ரெண்டு டிஸ்ட்ரிக்குமே ஜெர்மன் கிட்ட போனதால் ஃப்ரான்ஸ் நாட்டு மக்களுக்கு ஜெர்மனி மேலே ஒரு வெறுப்பு உருவாச்சு. ஸோ லெசனை பார்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான கேரக்டர்ஸ் அண்ட் முக்கியமான பிளேசஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஃப்ரான்ஸ் அப்படின்றது தான் ஸ்கூல் பாய், அதாவது அவன் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை சொல்கிற மாதிரி இருக்கும். எம் ஹேமல், ஹேமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சர், 40 வருஷமாக சர்வீஸில் இருக்கார். ஹாசர் அப்படின்றவர் வந்து ஒரு ஃபார்மர். ப்ரைமர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எ புக் யூஸ்ட் இன் தி எலிமெண்ட்ரி லெவல், அதாவது இப்போ சப்போஸ் ஆல்ஃபபெட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஐ காங்கச்சானெல்லாம் படிக்கணும் அப்படின்ற போது என்ன புக்கை படிப்போமோ அது மாதிரி ஃப்ரெஞ்சில் படிக்கிற பேசிக் லெவல் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதை ப்ரைமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்டில்ஸ் அப்படின்றது இன்செக்ட், பூச்சி. ஏஞ்சுலஸ் அப்படின்னா ஒரு ப்ரேயர் புக், அதாவது அது ஒரு ப்ரேயர் சொல்லுவாங்க, மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட்டு இந்த மாதிரி டைமில் வந்து பண்ணுவாங்களாம். வீவ் லா ஃப்ரான்ஸ் அப்படின்னா லாங் லீவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ப்ரஷ்யா அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ஜெர்மன் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் அப்படின்றது என்னென்னா ஒரு பில்டிங், அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு புல்லட்டின் அப்படின்றது நோட்டீஸ் போர்டு அப்படின்னு அர்த்தம். நரேட்டர் ஒரு ஸ்கூல் பையன், தன்னோட ஸ்கூலுக்கு லேட்டாக காலையில் போயிட்டு இருக்கான். எம் ஹேமல் மாஸ்டர் இன்னைக்கு பார்ட்டிசிபிள் கிராமர் பற்றி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அதை பற்றி நரேட்டருக்கு சுத்தமாக தெரியாதான். அந்த பையனுக்கு பேசாமல் எங்கேயாவது வெளியில் போய் அந்த டேவை ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு அவன் நினைக்கிறான். நல்லா இருக்குது கிளைமேட்டு, பறவைகளோட சத்தமும் அழகாக கேட்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே திரும்பி பார்க்குறான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து ட்ரில் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். கிளாஸ் போகக்கூடாதுன்னு நினச்சாலும் அவனுக்கு கிளாஸை கட் பண்ணுற தைரியம் இல்லையாம். அதனால் ஸ்கூலுக்கு வேகமாக போகிறானான். டவுன் ஹால் கிராஸ் பண்ணி போகும்போது நிறைய பசங்க, அதாவது நிறைய ஆளுங்கள்லாம் வந்து புல்லட்டின் போர்டை சுற்றி நின்றுட்டு இருக்காங்களாம், அதாவது நோட்டீஸ் போர்டை சுற்றி. 2 வருஷமாக எல்லா பேட் நியூஸுமே இந்த நோட்டீஸ் போர்டில் தான் வருமா. தாங்கள் போரில் தோத்தது, கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் ஆர்டர் பண்ணது அப்படின்னு நிறைய இருக்குது அப்படின்னு அந்த பையன் நம்மளுக்கு சொல்கிறான். இப்போ நரேட்டர் வேகமாக போயிட்டு இருக்கான். அங்கே பிளாக் ஸ்மித், வாட்சர் எல்லாருமே நின்றுட்டு அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்துட்ருக்காங்க, புல்லட்டினை பார்த்துட்ருக்காங்க. என்னை கூப்பிட்டு, அதாவது தன்னை கூப்பிட்டு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாத, நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம். தன்னை பார்த்து தன்னை அவங்க கிண்டல் செய்கிறதா அந்த பையன் நினச்சிக்கிறானான். எம் ஹேமல் மாஸ்டரோட கார்டனை க்ராஸ் பண்ணி இப்போ அவன் போகிறான். யூஸ்வலாக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சுனாலே ஸ்ட்ரீட் வரைக்கும் சத்தம் கேட்குமா. டெஸ்க்கு க்ளோஸ் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, டீச்சரோட ஸ்கேலோட சத்தம், அதாவது டேபிள் மேலே போட்டு அடிக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஒரே அமைதியாக இருந்துதான், சண்டே மார்னிங் மாதிரி ஒரே அமைதியாக. ஜன்னல் வழியாக தன்னோட கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறான். எல்லோரும் தங்களோட பிளேஸில் இருக்காங்களாம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்களா, இதுதான் வந்து டவுன் ஹால். இந்த இமேஜ் எம் ஹேமல் இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாரு ஸ்கேலோட.
தாய் இப்போ எல்லார் முன்னாடியும் உள்ளே போகணும், அது தனக்கு ரொம்ப பிளஷ்டாக இருக்கும், அதாவது ரொம்ப ஷேமாக வெக்கமாக இருக்கும் அப்படின்னு ஃப்ரான்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறான். ஆனால் உள்ளே போனதோ ஹேமல் என்ன பண்ணுறாரா, உன் பிளேஸுக்கு போ சீக்கிரமா அப்படின்னு லிட்டில் ஃப்ரான்ஸ் கிட்ட சொல்கிறாராம். அது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு, எப்பவுமே திட்டுவாராம், ஆனால் அன்றைக்கி திட்டவே இல்லையாம். நீ இல்லாமல் வேற நான் இன்றைக்கி கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாராம். ஃப்ரான்ஸ் வேகமாக போய் டெஸ்கில் உட்காடுறான் தன்னோட பிளேஸில். ஹேமல் க்ரீன் கோட், ஃப்ரில்டு ஷர்ட்டு, பிளாக் சில்க் கேப்பு, எம்ப்ராய்டர் போட்டது எல்லாம் போட்டுட்ருக்காராம். யூஸ்வலாக இன்ஸ்பெக்ஷன் ப்ரைஸ் கொடுக்குற டேஸில் தான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாராம். ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி வந்து அன்யூஷுவலாக அவர் வந்து அந்த பர்டிகுலராக அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறது இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லையா, ஸ்கூல் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்ததுதான், அது இன்னொரு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அந்த பையன் நம்மளுக்கு சொல்கிறான். மேலும் ஓல்டு ஹவுசர், ஹவுசர்னால் வந்து ஃபார்மர், ஃபார்மரோட பேர் தான் ஹவுசர். அவர் என்ன பண்ணுறாரா, த்ரீ கார்னர் ஹேட் போட்டுட்ருக்காரா. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மர் போஸ்ட் மாஸ்டரு, இன்னும் பல வில்லேஜ் பீப்புள், ஓல்டு வில்லேஜ் பீப்புளெலாம் என்ன பண்ணியிருக்காங்களாம், அந்த கிளாஸை அட்டன் பண்ணுறாங்களாம், பேக் சைட் ஆஃப் த ரூமில் உட்காந்துட்ருக்காங்களாம். அந்த ஹவுசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஓல்டு ப்ரைமரை கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காராம். அந்த புக்கு என்ன அப்படின்றது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ப்ரைமர் அதாவது வந்து பேசிக்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஃப்ரெஞ்சோட பேசிக் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிற ஒரு புக்கோட பேர் தான் அது, ப்ரைமர் அப்படின்றது. ஹேமல் என்ன பண்ணுறாராம், தன் சேரில் உட்காந்துருக்காராம், பேசுகிறாராம் பசங்களை பார்த்து, மை சில்ட்ரன் இதுதான் கடைசி லெசன் நான் உங்களுக்கு எடுக்கிறது. பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு. பெர்லின் அப்படின்றது வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஜெர்மனியில் பெர்லின்லேருந்து ஆர்டர் வந்திருக்கு, இனிமேல் அல்சாஸ் லொரைன் அப்படின்ற ரெண்டு டிஸ்ட்ரிக்கும் ஜெர்மன் லாங்குவேஜில் தான் டீச் பண்ணணும் அப்படின்ட்டு. இதுதான் நான் உங்களோட லாஸ்ட் ஃப்ரெஞ்சு கிளாஸ், அதாவது நான் உங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரெஞ்சு கிளாஸ் இன்றைக்கி நான் எடுக்கிறேன், இதுதான் கடைசி லெசன் ஃப்ரெஞ்சில் எடுக்கிறது, அதனால் நல்லா கவனிங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இடி விழுந்த மாதிரி இருந்து தான் ஃப்ரான்ஸுக்கு இந்த நியூஸை கேட்டவுடனே. ஓ, அதனால தான் டவுன் ஹாலில் ரொம்ப கூட்டமாக இருந்ததா, எல்லாரும் நோட்டீஸ் போர்டை பார்த்துட்டு இருந்தாங்களா அப்படின்னு நினைக்கிறானா. மை லாஸ்ட் ஃப்ரெஞ்சு கிளாஸ், தனக்கு எப்படி எழுதுறதுனே தெரியாதே ஃப்ரெஞ்சை, தன் லெசனை சரியாக கவனிக்கலை, நான் படிக்கலையே அப்படின்னு முதல் முறையாக அவன் ஃபீல் பண்ணுறான். பேர்ட்ஸை பார்க்குறதும், சார் ரிவரில் போய் ஸ்லைடிங் போகிறதும்ன்ட்டு டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே, தன்னோட புக்ஸை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹெவியாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணனே அப்படின்னு என்னென்னவோ நினச்சிக்கிறான் ஃப்ரான்ஸ். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ், தன்னோட கிராமர், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுமா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறான். ஹேமலையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். அவர் இனிமேல் என்னால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கும் போது அவரோட ஸ்கேல் சத்தத்தை பற்றி அவனுக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியலையா, அதாவது அவரை பார்க்க முடியலன்றது தான் வருத்தமாக இருக்கான். ஒருவேளை அந்த ஸ்கேலால் தான் அடி வாங்கிறதுக்கும் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். தன்னோட கடைசி லெசன் தன்னோட சண்டே க்ளோஸ் போட்டுட்டு எடுக்கிறாரு. இப்போ புரியுது ஏன் ஓல்டு மென் ஆஃப் வில்லேஜ் எல்லாரும், வயசான நம்ம வில்லேஜில் வயசானவங்க எல்லாரும் ஏன் பேக் சைட் ஆஃப் த ரூமில் உட்காந்துட்ருக்காங்கன்னு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஏன்னா தங்களோட மாஸ்டர் 40 வருஷமாக உண்மையாக சின்சியராக இந்த ஸ்கூலில் பாடம் எடுத்திருக்காரு, அவருக்கும் தங்களோட நாட்டுக்கும் மரியாதை கொடுக்குற விதமாக எல்லாருமே அந்த லாஸ்ட் கிளாஸை அட்டன் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு அந்த பையன் நினைக்கிறான். இதை நினச்சிட்டு இருக்கும்போது தன்னோட நேமை கூப்பிடுறாரு சார். சரி நீ வந்து ஒப்பி பார்க்கலாம் அப்படின்னு கிராமர் கிளாஸில் சொல்கிறாரு. எழுந்து ஃபஸ்ட்டு வேர்டை சொல்ல ட்ரை பண்ணுறான், ஹார்ட் பீட் அதிகமாகுது, ஆனால் அவனால் ஒன்றுமே முடியல. ஹேமல் அவன்கிட்ட, நான் உன்னை இன்றைக்கி திட்ட போகிறதில்ல லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நாம் இன்னும் நிறைய டைம், நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, நாளைக்கு கற்றுக்கலாம் நாளைக்கு கற்றுக்கலாம்னு நினைப்போம், ஆனால் இப்போ பாரு நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு. அல்சாஸ்க்கு வந்த ப்ராப்ளம் பார்த்தியா, நாளைக்கு படிக்கலான்னு நினச்சோம், இப்போ பாரு எதுவுமே இல்லாமல் போச்சு. நீயும் ஃப்ரெஞ்ச்மேன் மாதிரி பிரிட்டன் பண்ணலாம், ஆனால் உன்னால் ஃப்ரெஞ்சு பேசவும் முடியாது எழுதவும் முடியாது, ஏன்னா அவன் ஒழுங்காக கற்றுக்கலையே. அதனால் உங்கள் பேரண்ட்ஸ் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, ஏன்னா நீ ஒரு ஃபார்ம்லேயோ இல்லை மில்லுலேயோ போய் வேலை செய்யலாம், ஏர்ன் பண்ணலாம். நான் என்ன குறை சொல்லணும், ஏன்னா நான் உன்னை ஒரு நாளும் என்னோடய கார்டனுக்கு தண்ணி ஊற்ற அனுப்பலை, அது மட்டும் இல்லாமல் நான் ஃபிஷ்ஷிங் போகும்போது கூட கிளாஸுக்கு லீவ் விடலை, நான் அந்தளவுக்கு ஹானஸ்டாகவும் சின்சியராகவும் இருந்திருக்கேன், பசங்களை நான் எந்த வேலையும் வாங்கினதில்லை அப்படின்னு அவர் இன்டைரக்டாக சொல்கிறாரு. அப்படி இருந்தும் எந்த யூஸும் இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு.
அப்புறம் ஹேமல் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் பற்றி பேசுகிறாரு. ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் உலகத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப அழகான லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கிளியராகவும் லாஜிக்கலாகவும் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் நம்ம லாங்குவேஜை கண்டிப்பாக காப்பாற்றணும், அதை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கிராமர் ஓப்பன் பண்ணி லெசன் ரீட் பண்ணுறாரு. இப்போ ஃப்ரான்ஸ்க்கு லெசன் நல்லா புரியுது, ஈஸியாக இருக்குது, தான் இது வரைக்கும் கற்றுக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறான். ஹேமல் தான் கிளம்புற முன்னாடி தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே பசங்களுக்கு சொல்லித்தர நினைக்கிறாரு. தங்க பசங்களோட தலையில் எல்லாத்தையும் ஏற்றிடணும் அப்படின்னும் முடிவு பண்ணுறாரு. கிராமர் கிளாஸ்க்கு அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸு புது காப்பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அல்சஸ் அப்படின்ற லெட்டர்ஸ் இருக்குது. அது பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாக் மாதிரி இருக்கான். அந்த ரூம்லேயே அந்த ஃப்ளாக் அப்படியே பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். டெஸ்க் டாப்பில் ராடில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கான். இப்போ கிளாஸ் ரூம் ஒரே அமைதியாக இருக்குது. பென்னு பேப்பரில் எழுதுகிற சத்தம் மட்டும்தான் கேட்குதான். சில பிட்டில்ஸ் பறவையோட சத்தம் கேட்குதான், ஆனால் அதை யாரும் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறான். ரூஃபில் பிஜின்ஸ் அதாவது புறாக்களோட சத்தம் கொஞ்சமாக கேட்குதான். அந்த ஃப்ரான்ஸ் என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை புறாவையும் வந்து ஜெர்மனில் தான் வந்து பாட சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறான். அதாவது எங்களோட லாங்குவேஜை மாற்றிட்டாங்க, ஒருவேளை பறவையோட லாங்குவேஜையும் வந்து மாற்றிடுவாங்களோ அப்படின்ட்டு கேட்குறான். எப்பெல்லாம் எழுதுறதை நிறுத்திட்டு ஃப்ரான்ஸ் ஹேமலை பார்க்குறானோ அப்பெல்லாம் அவர் எதையோ உத்து பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் கழித்து வேறு இடத்துல பார்க்குறாரு. தன்னோட கார்டன் விண்டோ வழியாக தன் கிளாஸ் முன்னாடி வால்நட் ட்ரீஸ் உயரமாக வளர்ந்துருக்கு. அதாவது தன்னோட கார்டன், அதாவது அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து ஹேமல் ஒரு கார்டன் வச்சுருந்தாரு. அதில் வால்நட் ட்ரீஸ் இருக்குது, ஹாப்வின் இருக்குது, ரூஃப் வரைக்கும், அதாவது விண்டோலேருந்து ரூஃப் வரைக்கும் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொடி மாதிரி அது மாதிரி படர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அவரோட சிஸ்டர் என்ன பண்ணுறாங்களாம், பக்கத்து ரூமில் ட்ரங்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்களாம். ஏன்னா அடுத்த நாள் இந்த கண்ட்ரியை விட்டு அவங்க ரெண்டு பேரும் போகணும் அப்படின்னு ஃப்ரான்ஸ் நம்மக்கிட்ட சொல்கிறான். ரைட்டிங் கிளாஸ்க்கு அப்புறமா ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறமா சின்ன பசங்க எல்லாரும் பா பி பி போ பூ அப்படின்ற ஆல்ஃபாபெட்ஸை சொல்லிகிட்ருக்காங்க. பேக் சைடில் ஹவுசர் தன்னோட ரெண்டு கைகளில் ப்ரைமர் வச்சுக்கிட்டு படிக்கிறாரு. படிக்கும்போதே அழவும் ஆரம்பிக்கிறாரு. வாய்ஸ் அப்படியே நடுங்குது. இதுதான் கடைசி லெசன் அப்படின்னு தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச்சில் கிளாக் வந்து 12 அடிக்குது. ஏஞ்சலஸ் அதாவது ஏஞ்சலஸ் டைம், இப்போ அதாவது ப்ரேயர் டைம், ப்ரேயர் டைம் இப்போது. ஸோ வந்து ப்ரஷியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரம்பட்டை ஊதுறாங்க, ட்ரில்லேருந்து திரும்புகிறாங்க. விண்டோஸ் வழியாக அந்த சத்தம் கேட்குது. இப்போ வந்து ஏஞ்சலஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியே கொடுத்துருக்கேன் ஃபார் ஸ்லைட்டில், அதன் என்ன மீனிங் தெரிஞ்சுக்குங்க. அது வந்து ப்ரேயர் வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் நைட்டு பண்ணுற ஒரு ப்ரேயர். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹேமல் எழுந்துக்கிறாராம். 12 ஆயிடுச்சு இல்லையா, எழுந்துக்கிறாரு. ஃபேஸ் எல்லாம் அப்படியே வெளிரி போயிருக்கு. இவ்வளோ ஹைட்டாக அவரை பார்த்ததில்லை அப்படின்னு ஃப்ரான்ஸ் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அவரால் பேசவே முடியலை. பிளாக் போர்ட் பக்கம் திரும்பி சாக்கில் ஏதோ எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா விவ்லா ஃப்ரான்ஸ் அப்படின்னு எழுதுறாரு. விவ்லா ஃப்ரான்ஸ்னால் லாங் லிவ் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்புறமா நிறுத்துறாரு, சுவரில் சாயறாரு. பேசாமல் தன் பேச முடியல அவரால். ஸோ தன் கைகளாலேயே வந்து செய்கையில் ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட் யூ மே கோ அப்படின்ட்டு செய்கையால் சொல்கிறார். ஸோ இதோட லெசன் நம்மளுக்கு முடியுது. ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் கண்டிப்பாக தங்களோட நாட்டு மக்கள் அவங்களோட லாங்குவேஜ் மேலே பற்றாக இருக்கணும். அவங்க அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். அந்த நாட்டை பற்றியும் சரி, அந்த மொழிக்கான இம்பார்ட்டன்ஸையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாறக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஐயோ நம்ம லைஃப்பில் இதெல்லாம் கற்றுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தீம் இங்கே கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இமேஜஸ்லாம் வந்து இந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேறு ஒரு லெசனோட கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.